வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா லியோ படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு. கடைசியாக லியோ போஸ்டர் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 போஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரி, போஸ்டர்ஸ்லேருந்து ப்ரொமோஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல. போஸ்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து செகண்ட் சிங்கிள்கான அப்டேட், அதுக்கப்புறமா ஆடியோ லான்ச்க்கான அப்டேட், அதுக்கப்புறமா வந்து ட்ரெய்லருக்கான அப்டேட். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக அப்டேட்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் சிங்கிளை கூட பெருசாக யாரும் கண்டுக்கல, பட் ஆனால் மெயினாக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு அப்டேட் வந்து ஆடியோ லான்ச்க்கான அப்டேட் தான். ஆடியோ லான்ச் அப்டேட் வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்துடும், நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேருந்து, லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ட்வீட், இந்த ஒரு நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாகவும் சரி இன்றைக்கி ஃபுல்லாகவும் சரி லியோ தான் வந்து டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறியிருக்கு. இந்த ஒரு நியூஸ் பற்றி தான் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி திடீர்னு லியோ ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிற இந்த ஒரு நியூஸ் வந்து பயங்கர டிசப்பாயிண்டிங்கான ஒரு நியூஸாக அமைஞ்சிருக்கு, குறிப்பாக ஃபேன்ஸுக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. ஸோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதுக்கான காரணமாக ப்ரொடக்ஷன் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஃப்ளோ ப்ராசஸ் லியோ ஆடியோ லான்ச்க்கான டிக்கெட் டிமாண்ட்ஸ்னாலையும் அதுக்கப்புறமா சேஃப்டி மெஷர்ஸ்னாலையும் நாங்கள் இந்த லியோ ஆடியோ லான்ச்சை வந்து நடத்தலை, கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் மெயினாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதில் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியே வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன தான் ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த மாதிரி இதெல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி சொன்னாலுமே லியோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதை பற்றி இப்போ ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, அந்த போஸ்ட் கூட பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வர செப்டம்பர் 30ஆம் தேதி லியோ ஆடியோ லான்ச் வந்து நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகுது, ஆனால் இப்போ வரைக்குமே பர்மிஷன் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ ரெஜென் மூவிஸ் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. லியோ படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஒரு சில ஏரியாஸை வந்து மென்ஷன் பண்ணி இந்தந்த ஏரியாஸ்க்கான ரைட்ஸை வந்து ரெஜெண்ட்க்கு கொடுத்தாதான் பர்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், ஆடியோ லான்ச் அப்போ தான் வந்து நடக்குங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லியோ படத்தோடைய ப்ரொடியூசர் வந்து இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, ப்ரொடக்ஷன் டீமே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்களே, ஸோ அதனால் வந்து இது உண்மையாக இருக்காது அப்படின்னு வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் லியோ ஆடியோ லான்ச் வந்து இப்போ கேன்சல் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் சவுக்கு சங்கர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், நேற்று போட்ட செவன் ஸ்க்ரீனுடைய ட்வீட்டுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோவை டேக் பண்ணி இட் இஸ் ஆப்வியஸ் டோன்ட் திங்க் வி ஆர் ஃபூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதி போட்டிருந்தார். ஸோ இப்போவும் சவுக்கு சங்கர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து அவர் பின் வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அவங்க சொன்ன அந்த காரணத்தை நிறையா ஃபேன்ஸால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாஸஸ் கேட்குறாங்க. ஸோ கெப்பாசிட்டியை தாண்டி ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சுன்னா வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஃபேன்ஸோடைய சேஃப்டிலாம் வந்து முக்கியம். ஸோ இதனால் நாங்கள் ஆடியோ லான்ச்சே வந்து நடத்த போகிறது கிடையாது அப்படின்னு அவங்க கொடுத்த பதில் வந்து யாராலையுமே வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடியும் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. பிகில் ஆடியோ லான்ச்சில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இப்போது லியோ ஆடியோ லான்ச்சுக்கு பயங்கரமான ஒரு ஹைப் இருக்குது. அதுக்கான காரணம் லியோ படத்து மேலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹைப், பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால லியோ ஆடியோ லான்ச்சுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து சீக்கிரமாகவே அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒன்று ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. அதுக்கான அறிகுறிகளுமே வந்து தெரியுது. ஏன்னா இப்போ அடிக்கடி விஎம்ஐ மெம்பர்ஸை வந்து அவர் மீட் பண்ணுறாரு, புது புது இனிஷியேட்டிவ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2026 அவர் அரசியலுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் நியூஸ் வந்துட்டுருக்கு. அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து பாலிடிக்ஸ் தான். அதுக்கடுத்து சினிமாவில் எந்த ஒரு படமும் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்லாம் முன்னாடியே வந்து நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் தளபதி விஜய் வந்து பேசினார் அப்படின்னா அவருடைய ஸ்பீச் வந்து எப்படி இருக்கும், பொலிட்டிக்கலாக அவர் என்னென்ன விஷயங்களை வந்து பேசுவார், அடுத்த கட்டமாக அவர் எதை நோக்கி போவார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லாமல் வந்து போயிடுச்சு. ஆரம்பத்தில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் வந்து சென்னையில் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா எப்போவுமே தளபதி விஜயோடைய ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சும் சென்னையிலே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தடவை வந்து வேறு ஒரு ஊரில் வைக்கலாம், மதுரை இல்லைனா கோயம்புத்தூர் இந்த மாதிரி வேறு பிளேஸில் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆடி லான்ச்சே வைக்க வேண்டாம், நம்ம ஃபாரினில் வச்சிடலாம், மலேசியாவில் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்குமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் மலேசியாவில் இவங்களால் வந்து கண்டக்ட் பண்ண முடியல. எதனால் தமிழ்நாட்டில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அரசியல் டாக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக அலப்பற பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலே வைக்க வேண்டாம், நம்ம வந்து மலேசியாவில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பட் அங்கே கண்டக்ட் பண்ண முடியாமல் போயிட்டு சரி வேறு வழி கிடையாது சென்னையிலே வச்சிருவோம் அப்படின்னு கடைசியாக பிளான் பண்ணி, ஆக்சுவலாக நேத்தி பார்த்தீங்கன்னா நேத்தி நைட் வந்து ஆடி லான்ச் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நேத்தி ஃபுல்லாக வந்து ஆடி லான்ச்க்கான ஒர்க் அப்படிங்கிறது நேரு ஸ்டேடியத்தில் நடந்துக்கிட்டு தான் வந்து இருந்திருக்கு. அதுக்கான ஒரு சில ஸ்டில்ஸுமே வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் ஆச்சு. ஸோ ப்ரொடியூசர் லலித் குமார், ஜெகதீஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து அங்கே தான் வந்து இருந்திருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து போயிட்டு தான் இருந்திருக்கு. திடீர்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லியோ ஆடி லான்ச் கேன்சல் ஆனதுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து லியோ மூவி டீம் சொன்னது வந்து உண்மைதான், ஓவர் க்ரௌட்னால எந்த ஒரு பாதிப்பும் கிரியேட் ஆகிடக்கூடாது, எந்த ஒரு புது பிரச்சனையும் வந்து கிரியேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் லியோ ஆடி லான்ச்சை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சுது, ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட். ஸோ அந்த கான்சர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌட்னால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் ஆச்சு. 25,000 டிக்கெட்ஸ்க்கு பர்மிஷன் வாங்கிட்டு 40,000 டிக்கெட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போன மக்கள் பாதி பேரால் உள்ளேயே வந்து போக முடியல. உள்ளே போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூச்சுத்திணறல் ஏற்பட்டு குழந்தைங்கள்லாம் வந்து தொலைஞ்சி போய் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஆடி லான்ச்சில் நடந்துடக்கூடாது. ஏன்னா இப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லியோ டீமுக்கே அது ஒரு கெட்ட பேர் தான். மெயினாக தளபதி விஜய் அது ரொம்பவே பாதிக்கும், அவர் மேலே தான் பெரிய பழி போய் சேரும். ஸோ இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் ஆடி லான்ச்சே கண்டக்ட் பண்ண வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேரு ஸ்டேடியம்கான கெபாசிட்டியை தாண்டி கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்துருவாங்க அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த நியூஸ் தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லியோ ஆடியோ லான்ச்சுக்கான பாசஸை வந்து சில பேர் அவங்களே ஃபேக்காக வந்து பிரிண்ட் பண்ணி அந்த டிக்கெட்டை வந்து 3,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் ஹை ரேட்டுக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து ஓவர் க்ரௌட் ஆகும், பிரச்சனை க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சு தான் வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்போயுமே ஃபேன்ஸ் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஆடியோ லான்ச் கண்டக்ட் பண்ணால் ஓவர் க்ரௌட் ஆகிடும், பிரச்சனை க்ரியேட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எதுக்கு நேரு ஸ்டேடியத்தில் ஆடி லான்ச் வைக்கிறீங்க, வேற எங்கேயாவது வைக்கலாமே. இப்போ மாஸ்டர் படத்தோட ஆடி லான்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து கோவிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரிய ஸ்டேடியம்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி சின்னதாக ஒரு ஹாலை புக் பண்ணி அங்கே தான் வந்து ஆடி லான்ச் அப்படிங்கிறத நடத்துனாங்க, லைவ் டெலிகாஸ்ட்டுமே வந்து பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தடவையுமே வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாமே, ஒரு ஹாலை புக் பண்ணி ஃபேன்ஸை கூட நீங்கள் உள்ளே கூப்பிட வேணாம், லியோ மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட சர்க்கிளை மட்டுமே உள்ளே கூப்பிட்டு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியுமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபேன்ஸ் கேட்டுட்ருக்காங்க. எதுக்காக மொத்தமாக லியோ ஆடி லான்ச்சே வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போயிட்டுருக்கு. ஸோ எந்த காரணமாகவே இருந்தாலும் லியோ ஆடி லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ லியோ ஆடி லான்ச் நடக்க போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நேற்று அந்த ட்வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லியோ செகண்ட் சிங்கிள்கான அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு லியோ செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மேபி இந்த ஒரு லியோ செகண்ட் சிங்கிள் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லரை பற்றியுமே ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. லியோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அக்டோபர் 1st வீக்கில் கண்டிப்பாக லியோ அஃபிஷியல் ட்ரெய்லரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லியோ டீம் கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கட் மட்டும்தான். ஏன்னா ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன், அது வந்து இப்போ இந்த லியோ படத்துக்கு மிஸ் ஆனது ஒரு பெரிய வருத்தம் தான். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற ட்ரெய்லர் கட். ஸோ ட்ரெய்லர் கட்டை லோகேஷ் கனகராஜ் வந்து தரமான ஃபயரான ஒரு ட்ரெய்லர் கட்டாக வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன்றே வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஹைப்பை வந்து பீக்குக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஏற்கனவே ஹைப் அப்படி தான் இருக்குது, ஹைப்பில் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை குறையும் இல்லை. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு அது சரியாகணும் அப்படின்னாலுமே வந்து ட்ரெய்லர் கட்டில் தான் வந்து எல்லாத்துக்குமான ஆன்சரும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இத்தனைக்கும் எல்சியூக்குள்ளே இந்த படம் வருதா வரலையாங்கிறது தெரியல, வர மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, வரலனா அது இன்னொரு டிசப்பாயின்மெண்ட்டை ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கான அப்டேட்டுமே வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே விட்டாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லியோ ஆடி லான்ச் இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.